வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிற பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இந்தியன் ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிக்கரிங்கான காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு, இது வந்து எப்படி வந்து பண்ணோம், எல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் டெலிவரி வீடியோ தான். ஸோ டெலிவரினு ஒன்றும் புது பைக் நினச்சிடாதீங்க. ஸோ நம்ம லிட்டில் குயினாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டெலிவரி வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் ஆச்சு, அது வந்து எப்படி எப்படிலாம் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணோம், ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டிக்கரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து வீட்டில் வந்து தான் பண்ணோம். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதரோட மொத்த ஹெல்ப்புனால மட்டும் தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி வீடியோ சென்டரில் வந்து நான் வந்து சொல்கிறேன். பைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் தீம்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ளாகில் இருக்க கலர் தான் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டேங்க்குக்கு இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சைட் ஷீல்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாகோட தீம் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் வந்து பறக்கிற மாதிரி வந்து அந்த தீம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அசோக சக்கரம் வந்து, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த இந்தியன் ஃப்ளாகை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஸோ நம்மளுக்காக வந்து கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரீடத்தை வந்து வாங்கி கொடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நினைவாக இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டிக்கரிங் வந்து இப்படியே வந்து வச்சுக்கலாமா, இல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய ஓல்டு கலர்லேயே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமான்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் வந்து ஃப்ளாக் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சைடு வந்து நார்மலாக அந்த ஒரிஜினல் கலர்லேயே வந்து விட்டுருக்கோம். ஸோ மட்காடும் பார்த்தீங்கன்னா அது சேம் ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தீம் வந்து நல்லாயிருக்கா, இல்லை வந்து ஃபுல்லாக வந்து இதே கலரில் இருந்தால் நல்லாயிருக்குமான்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு சைடு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாக் கலர் வந்து கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க கொஞ்சம் லுக் வைஸ் வந்து நல்லா இருந்தனால பார்த்திங்கனா ஒரு சைடு மட்டும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம பிரதர் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணார். ஸோ அந்த கிளிப்பும் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாளாக வந்து இந்த ஃபுல் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பட்ஜெட்குள்ளே முடிக்கணுன்றதுனால பார்த்திங்கன்னா நாங்களே வந்து ஸ்டிக்கர் வாங்கி நாங்களே வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு எல்லாத்தையும் வந்து வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணோம் எல்லா சின்ன சின்ன கிளிப்லாம் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து தான் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணுறோம். ஸோ ஷாப்பில் எதுவுமே கொடுத்து வந்து பண்ணல. ஸோ ஏன் வந்து ஷாப்பில் வந்து கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும், அவங்க வந்து ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த நேக்கெலாம் தெரியும். ஸோ ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, ஆனால் ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும். இருந்தாலும் அந்தளவு பட்ஜெட் வந்து இப்போதைக்கு நம்ம கையில் வந்து கிடையாது. ஸோ ஒரு என்ன சொல்கிறதுனா திடீர்னு ஒரு எடுத்த முடிவு தான். ஸோ ஒரு ரெண்டு நாளில் வந்து பிளான் பண்ணி இதுமாதிரி பண்ணலான்ட்டு எடுத்த முடிவுனால பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பெரிய பட்ஜெட் இல்லைனால. ஸோ நம்ம பிரதர் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து ஸ்டிக்கர் மட்டும் வாங்குனாரு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பட்ஜெட்லேயே வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எடுக்க முடியல. ஸோ ரெண்டே பேர் தான் வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா முன் அனுபவம் எதுவுமே கிடையாது ஸ்டிக்கரிங்கில் வந்து. ஸோ பிரதர் வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றதுனால மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிரதர் ஒண்டி தான் வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் போட்டு வந்து நம்மளுக்காக வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நம்மளால் வந்து பெரிய அளவில் வந்து எதுவும் ஹெல்ப் வந்து பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ஸோ எந்த ஒரு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலும் போதும்ன்ட்டு நான் வந்து சைலண்ட்டாக வந்து இருந்துட்டேன். ஸோ பிரதரே வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1:30 வந்து ஆகுது. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் வந்து 1:30 கிட்ட வந்து ஆகுது. ஸோ நாங்கள் வந்து எதிர்பார்த்ததோடு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே ஆகுது. ஸோ ஒரு சைடு முடிக்கவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து 2 hours மேலே வந்து ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து 2nd side வந்து வந்திருக்கோம். ஸோ மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மேலே வந்து ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் இன்னும் முடிக்கல. ஸோ ஒரு டேங்க் முடிக்கவே எங்களுக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மணி வந்து 10 வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரியரில் வந்து வந்திருக்கோம். ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஆயிடுச்சு. ஸோ இனிமே வந்து ஒர்க் வந்து போயிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 hour ஒர்க்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறும் ஒரு டேங்க் மட்டும் தாங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கோம். இனிமே பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல்லாக வந்து பண்ணணும்.
ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சண்டே வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டோம். ஸோ பிரதர் வந்து ரொம்பவே எஃபர்ட் போட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிரதரும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து வச்சுருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து R15 சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ அவரோட சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் அவர் சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் வந்து இதுமே மாடிஃபிகேஷன் வீடியோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போடுறதுக்காக வந்து இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி மறக்காமல் அவரை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து R15 மெயின் பண்ணி தான் வந்து அவர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் R15 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11 மணிக்கிட்ட வந்து ஆகப்போது, இனிமேல் வந்து எங்களால் வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு வந்து முடிஞ்சளவு பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு காலைல தான் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு மிச்சத்தை வந்து நாளைக்கு காலைல தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஒர்க் தான் வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் மேலே வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் வந்து ஒர்க்கை வந்து முடிகிற மாதிரி தெரியல, முடிஞ்சளவு வந்து பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து காலைல தான் பார்க்கணும். ஸோ இனிமேல் நிறைய ஒர்க் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்து வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு. நேற்று வந்து அந்த ஒரு சைடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டு போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சைடை வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து ஃப்ரண்ட்லேயும் வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ண வேண்டிய வேலை வந்து இருக்குது. ஸோ ஒரு 30% ஒர்க் வந்து இனிமேல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைக்கை வந்து பார்ப்போம் அவுட்புட் வந்து எந்தளவு இருக்குதுன்றத வந்து. ஸோ நைட் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியல. ஸோ நிறைய இடத்துல வந்து பபுள்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறக்குள்ள வந்து ரொம்ப பெரிய தலைவலியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அவுட்புட் பார்க்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த அவுட்புட் வந்து எப்படி வரும்ன்றதை பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 1, 2, 3 இது உங்களுக்காக. அதனால் கஷ்டப்பட்டு வந்து நம்மளுக்காக பிரதர் வந்து ரொம்பவே எஃபெக்ட் போட்டு வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் தெரிவிப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வண்டியோட அவுட்புட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு வந்து இருக்குதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைக் வந்து டெலிவரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் வீடியோ வந்து ஒரு டெலிவரி வீடியோ மாதிரி வந்து எடுக்கலான்னு ஆசைப்பட்டது. ஸோ அதனால தான் வந்து இந்த சின்ன டெலிவரி வீடியோ மாதிரி எடுத்தது. ஸோ பைக்கோட அவுட்புட் வந்து பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து பைக்கை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி காட்டுறவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ரொட்டேஷனில் வந்து காட்டுறேன். ஸோ வண்டியோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, இது வந்து பார்த்திங்கன்னா சைட் வியூ. ஸோ இந்த வியூலாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 600 வந்து ஆயிடுச்சு. ஸோ இதோட கம்மியாக வந்து ஆயிருக்கும். நான் எங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து தெரில. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிக்கர்லாம் வந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 600 சம்திங் வந்து ஆயிடுச்சு. இதே வந்து ஷாப் போயிருந்தால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 to 3000 ஆயிருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஆயிருக்கலாம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டினால அந்த மெஷர்மெண்ட்லாம் தெரியாதனால பார்த்திங்கன்னா ரேட் வந்து கூட கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ இல்லைனா இதோட கொஞ்சம் கம்மியாக வந்து ஆயிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.